உள்ளத்தில் உள்ளதை அறிந்து கொள்ள இணைந்திடுங்கள் உள்ளத்தில் உள்ளபடி. உள்ளத்தில் உள்ளபடி சேனலுக்கு உள்ளது உள்ளபடி சொல்கிறாங்க. இன்றைக்கி இந்த நாடே கொந்தளிச்சு போச்சு. தமிழ்நாட்டில் இன்றைக்கி எல்லா அரசியல் கட்சிகளும், திமுக, இந்திய தேசிய காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி, இப்படி அனைத்து அரசியல் கட்சிகளும், விவசாயிகள், மாணவர்கள், வியாபாரிகள்னு சொல்லி எல்லாருமே கொந்தளிச்சு போயிட்டு இன்றைக்கி ஒரு கடையடைப்பு போராட்டத்தை நடத்தியிருக்காங்க. கடையடைப்பு மட்டும் இல்லைங்க, ரயில் மறியல் போராட்டம், பஸ் மறியல் போராட்டம், இப்படி எங்கே திரும்பினாலும் ஒரே போராட்டக்களம், போர்க்களம் மாதிரி இன்றைக்கி தமிழ்நாடு இருக்குது. இவங்க எல்லாரும் ஜனநாயக ரீதியாக தன்னை வருத்திக்கிட்டு தன்னுடைய வருமானத்தை இழந்து எல்லாரும் கேட்குற ஒரே கோரிக்கை என்னென்னா, காவிரி மேலாண்மை வாரியம் எங்களுக்கு வேணும். எங்க காவிரி மேலாண்மை வாரியம் நாங்களாக சொன்னால் உச்ச நீதிமன்றம் சொல்லிச்சு, இந்த உச்ச நீதிமன்றம் அந்த மத்திய அரசு அமைங்கன்னு சொல்லிச்சு, கடைசி வரைக்கும் செய்யவே இல்லைங்க, ஏமாற்றிட்டாங்க. கடைசியில் அந்த கர்நாடகாவில் வந்து உள்ள அந்த சித்தரா, அந்த கர்நாடகாவில் உள்ள அரசியல் கட்சிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்துக்கிட்டு இந்த காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்காதீங்க, நாங்கள் தமிழ்நாட்டுக்கு தண்ணி கொடுக்க மாட்டேங்கிறாங்க, தமிழ்நாடு வந்து வறண்டு போயிடும், விவசாயம் இல்லாமல் செத்து போயிடும், நம்ம என்ன பண்ணுவோம், உங்கள் சோறு கிடைக்காது, விவசாயிகள்லாம் தற்கொலை பண்ணிக்க வேண்டியதில் வேறு வழியே இல்லை, விவசாயம் செத்து போயிட்டானா நம்ம மட்டும் எப்படி சாப்பிடுவோம். எனவே அந்த நம்மளுக்கு நியாயமாக தர்மமாக உச்ச நீதிமன்றம் சொன்ன அந்த தீர்ப்பை கூட நிறைவேற்ற அந்த மத்திய அரசுக்கு மனம் இல்லைங்கிறப்ப ரொம்ப வேதனைப்படுறோம். இன்றைக்கி பாருங்கள், எல்லாத்தையும் இழந்து உச்சகட்டமான போராட்டம் மாசக்கணக்கில் நடந்துக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஸ்தம்பிச்சிருச்சுன்னு சொல்லலாம். இப்போ விசனமோட சில மக்களோட எதிர்பார்த்துருப்பாங்க, இதுக்கு ஏதாச்சும் ஒரு ஆறுதலான செய்தி வரும் மத்திய அரசுலேருந்து அப்படின்ட்டு. ஆனால் இன்னும் என்ன பண்ணால், எரிகிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றுன மாதிரி இப்போ இன்று மாலை நம்மளுக்கு ஒரு செய்தி கிடச்சிருக்கு. அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தராக கர்நாடகாவை சேர்ந்த எம்கே சூரப்பாங்கிறவர் நியமனம் பண்ணியிருக்காரு கவர்னர். என்னங்க அநியாயம், யார் நம்மளை வஞ்சிக்கிறாங்களோ, யார் நம்மளை வந்து நாசம் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ, யார் தண்ணி தர மாட்டேங்கிறாங்களோ, அந்த கர்நாடகாவை சேர்ந்த ஒருத்தரை போய் அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தராக தமிழகத்தில் இருக்கிற கவர்னர் நியமனம் பண்ணுறாரு. திமுகவுடைய செயல் தலைவர் கேட்குறாரு, ஸ்டாலின் சொல்கிறாரு, இதை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம், ஏன் தமிழ்நாட்டில் கல்வியாளர்கள் இல்லையா, தமிழ்நாட்டில் எவ்வளோ பெரிய அறிஞர்கள் இருக்கிறாங்க, அவங்களெல்லாம் நீங்கள் வந்து இழிவுபடுத்துகிற மாதிரி இப்போ செஞ்சுருக்கிறீங்க, தயவுசெய்து கல்வியை காவிமயமாக்காதீங்கன்ட்டு அவர் அவருடைய கண்டனத்தை பதிவு பண்ணியிருக்காரு. நம்ம என்ன சொல்கிறோம்னா, இன்றைக்கி போராட்டத்துக்கு ஆறுதலாக ஏதாச்சும் செய்தி எதிர்பார்த்தா மேற்கொண்டு நமக்கு எரிச்சல் வர்ற மாதிரி ஒரு செய்தி வந்திருக்கு. இப்படி போனால் என்ன ஆகிறது, ஏன் தமிழ்நாட்டை மட்டும் இப்படி இந்த மத்திய அரசு பார்க்குது, புரியலை நம்மளுக்கு. நம்ம இதுக்கு மேலே எப்படி போராடுறது, நம்ம வந்து நியாயமான முறையில் ஜனநாயக ரீதியாக போராடிக்கிட்டு இருக்கிறோம், அவங்க என்ன நம்மகிட்ட எதிர்பார்க்குறாங்கன்னு தெரியலை. என்ன எல்லாரும் செத்தாக போக முடியும், தமிழ்நாடு செத்து போயிட்டா அப்புறம் என்ன பண்ண, பாலைவனமாக தானே போயிடும், நீங்கள் பாலைவனமாக ஆக்குறதுக்கு திட்டம் போடுறீங்க, நாங்கள்லாம் சித்தாவாக பாலைவனம் ஆக்கணும் இந்த நாட்டை, தயவுசெய்து தமிழ்நாட்டை வஞ்சிக்காதீங்க, ஜனநாயக ரீதியாக கேட்கக்கூடிய எங்களை உரிமையை எங்களுக்கு கொடுங்கன்னு இந்த மத்திய அரசை நம்ம கேட்டுக்குவோம். நம்ம சலச்சிராமல் நம்மளுடைய போராட்டங்களை இன்னும் தர்மமான நியாயமான ஜனநாயக ரீதியில் போராடி நமக்கு கிடைக்க வேண்டிய காவிரி நீரை பெறுகிறது ஒன்று தான் நம்மளுடைய நோக்கம்ட்டு நம்ம தொடர்ந்து ஒற்றுமையாக பாடுபடுவோம், வெற்றி பெறுவோம். இந்த மாதிரி செய்திகளை உள்ளத்தில் உள்ளபடி சேனலில் நம்ம உங்களுக்கும் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கோம். நீ இதை நீங்கள் மற்றவங்களுக்கும் பரப்புங்க, இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒன்று போடுவோம், வெற்றி பெறுவோம். வாழ்த்துக்கள்.